हेलो फ्रेंड्स, वेलकम टू इंटरेस्टिंग टाइम्स। நாம இன்னைக்கு பார்க்க போறது கத்தாரை பற்றிய செய்தி। கத்தார்ல கொரோனா அச்சம் காரணமா கடந்த 3 மாதங்களா எல்லா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க। பீச்சஸ், பார்க், மால்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க। இப்போ கொரோனாவோட தாக்கம் வந்து படிப்படியா குறஞ்சிட்டு வரறனால விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாமே படிப்படியா தளர்த்தப்பட்டு வருது। அந்த வகையில் பார்த்தோமா, முதல் கட்டமா விதிகள் தளர்த்தப்பட்டது ஜூன் 15ஆம் தேதி। இப்போ இரண்டாம் கட்டமாக வந்து நாளை ஜூலை மாதம் 1ஆம் தேதி வந்து ஆரம்பமாகுது। இந்த இரண்டாம் கட்ட தளர்வுகள்லாம் என்னென்ன, அதில் உள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்மால் ஸ்கேல் கேதரிங் பிலோ 10 பீப்புள் அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க। மாஸ்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, பார்க் அண்ட் பீச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க, ஆல் மால்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க வித் ரெஸ்ட்ரிக்டட் ஹவர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியோட। மால்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் சானிடைசர் வந்து ப்ரொவைட் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே। பாடி டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணுவாங்க விசிட்டர்ஸ் மற்றும் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே। 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்தால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க। சேஃப் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க। பார்க்கிங் ஸ்பேஸ் வந்துட்டு 50% வந்து விசிட்டர்ஸ்க்கு அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க। மாஸ்க் வந்து கண்டிப்பாக எல்லாருமே போடணும்னு சொல்லியிருக்காங்க। மேக்ஸிமம் வந்து கேஷாக கொடுக்காம கிரெடிட் கார்டே யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க। சூக் அண்டு ஹோல்சேல் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க। அனைத்து வணிக விற்பனை நிலையங்களும் பின்வரும் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் தங்களோட செயல்பாட்டை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க। அது என்னென்னு பார்த்தோன்னா, த கோல்ட் சூக், சூக் அல் அலி, அல் கராஃபா மார்க்கெட், தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே மார்க்கெட், சூக் வாஹிப் டோஹா, சூக் அல் வக்ரா, அல் சைலியா சென்ட்ரல் மார்க்கெட். அனைத்து சில்லறை விற்பனை நிலையங்களும் மால்கள் மற்றும் வணிக மையங்களில் தங்களோட நடவடிக்கைகளை மீண்டும் வந்து தொடங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. கேமிங் சென்டர், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், ப்ரேயர் ரூம்ஸ், சினிமாஸ் இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க வித் லோ கெப்பாசிட்டியோட, அங்கேயும் நம்ம சோசியல் டிஸ்டன்சிங்கை கீப்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. மியூசியம்ஸ் அண்டு லைப்ரரிஸ்லாம் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஹவர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியோட ஓப்பன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பீச்சஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் மெயினாக வந்து நம்ம கத்தாரா பீச் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே டோரியன் 3, 4, 5 இந்த பீச்சஸ்லாம் வந்துட்டு நாளை ஜூலை 1ஆம் தேதி முதல் திறக்கப்பட உள்ளது. எல்லா பிளேஸ்லேயுமே வந்துட்டு சோசியல் டிஸ்டன்சிங் வந்துட்டு கீப்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. கத்தாரா பீச்சில் டோர் நம்பர் 3ல வந்து 130 சீட்டிங் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. டோர் நம்பர் 4ல வந்து 100 சீட்டிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. டோர் நம்பர் 5ல வந்து 50 சீட்டிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் பீச் நம்பர் 3 அண்ட் 4ல மட்டும்தான் வந்துட்டு பெர்மிட் பண்ணியிருக்காங்க அன்டில் சன்செட் வரைக்கும். கத்தாரா பீச் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 PM to 10 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சொல்லியிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சேஃபாக இருப்போம். மேலும் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி.